உலக அரங்கில் மாபெரும் பணிகளை மேற்கொள்ளும் திறனை இந்தியா பெற்றிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரேசில் தலைநகர் சாவ் பாவ்லோ சென்றடைந்தார். அங்கு இந்திய சமூகத்தினர் மத்தியில் அவர் உரையாற்றினார். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் உலக சாதனை படைத்திருப்பதன் மூலம் இந்தியாவின் புகழ் உலக அரங்கில் பரவியிருப்பதாக அவர் கூறினார். இந்தியா பிரேசில் இடையேயான உறவுகள் உணர்வுபூர்வமானவை என்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக செயல்படும் பிரேசில் வாழ் இந்தியர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரேசில் பயணத்தை தொடர்ந்து பராகுவே, அர்ஜென்டினா ஆகிய நாடுகளுக்கும் அமைச்சர் ஜெய்சங்கர் செல்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். வரும் 27ஆம் தேதி வரையிலான தமது பயணத்தின் போது ஜெய்சங்கர் அந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துவதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். கடந்த ஜனவரி மாதம் முதல் பராகுவேவில் செயல்பட தொடங்கியுள்ள இந்திய தூதரகத்திற்கான கட்டடத்தை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைக்கிறார். பிரேசில் மற்றும் அர்ஜென்டினாவில் கூட்டு ஆணைய கூட்டங்களில் அந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் ஜெய்சங்கர் பங்கேற்று பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். பரஸ்பரம் இந்தியாவிற்கும் அந்த நாடுகளுக்கும் இடையேயான பொதுவான நலன்களை அளிக்கக்கூடிய உலகளாவிய மற்றும் பிராந்திய அடிப்படையிலான விஷயங்கள் குறித்து அப்போது அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.